அஸ்லாம் வலைக்கம். இன்றைக்கி நம்ம ஹபீஸ் கிச்சனில் டீ டைம் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். பச்சை பட்டாணி வச்சு எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இது பச்சை பட்டாணி சீசன் தான். ஃப்ரெஷ்ஷாக கிடச்ச பச்சை பட்டாணிலையும் பண்ணலாம், காஞ்ச பட்டாணியை ஊற வச்சு கூட பண்ணலாம். நான் இன்றைக்கி காஞ்ச பட்டாணியை தான் ஊற வச்சுருக்கேன். இப்போ அதை மிக்சி ஜாரில் சேர்த்துடுறேன். ஒரு கப் பச்சை பட்டாணி சேர்த்துருக்கேன். அதுக்கு ஒரு துண்டு இஞ்சி, காரத்திற்கு 3 மிளகாய், 10-15 வெள்ளைப்பூடு சேர்த்துருக்கேன். மூணு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக மல்லி இலை, ஒரு ஸ்பூன் ஜீரகம் வாசனைக்காக, அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம். இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். மிக்சியில் அரைச்சிட்டு வந்துட்டேன். தண்ணி எதுவுமே சேர்க்கலை. வெங்காயத்தில் உள்ள தண்ணி, இஞ்சி இதில் உள்ள தண்ணியெலாம் தான் இப்படி இருக்குது. கொஞ்சம் குறகுறப்பாக தான் அரைச்சிருக்கேன். இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடுறேன். அரைச்ச கலவையை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டேன். அதில் 1/4 கப் கடலை மாவு போட்டிருக்கேன். 1/4 கப் அரிசி மாவு சேர்த்துருக்கேன். தேவையான உப்பு சேர்த்து இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சிடுறேன். தண்ணி எதுவுமே ஊற்ற தேவையில்லை. இதில் உள்ள ஈரப்பதமே நம்மளுக்கு போதுமானது. மாவை நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இது இருக்கட்டும். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி ஹீட் பண்ணிடலாம். ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ கையை கொஞ்சமாக தண்ணியில் தொட்டுட்டு பிசைஞ்சு வச்ச கலவையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அந்த எண்ணெயில் போட்டுடலாம். குட்டியாவோ பெருசாவோ உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப போட்டுக்கலாம். எண்ணெயில் உள்ள சலசலப்பு முடிஞ்சதும் பிரட்டி போட்டுக்கறலாம். எண்ணெயில் உள்ள சலசலப்பு கொஞ்சம் கம்மியாயிருச்சு. இப்போ ஒன்று ஒன்றா பிரட்டிடுவோம். இந்த போண்டாக்கு நம்ம சோடாப்புலாம் சேர்க்கலை. நல்லா பிரட்டி பிரட்டி விட்டு நல்லா சுற்றிலும் ப்ரௌன் கலராக வந்துருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இதை எடுத்தாச்சு. மீதிமுள்ள மாவையும் இதே மாதிரியே போட்டு பொரிச்சிக்கிறலாம். இதும் பொரிஞ்சிருச்சு, எடுத்துடுறேன். எல்லா மாவையும் பொரித்து எடுத்தாச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். எல்லா மாவையும் போண்டா பொரித்து எடுத்துட்டேன். நான் மீடியம் சைஸாக தான் போண்டா போட்டிருக்கேன். இந்த சைஸ்க்கு எனக்கு 19 போண்டா கிடச்சிருக்கு. இதில் காய்கறிகள் துருவி போட்டு கூட இந்த போண்டா பண்ணலாம். சாஸ் அப்படி இல்லை, சட்னியோடு வச்சு சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாகவே இருக்கும். நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கம்.